ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். பரம குருநாதர் வாரியார் சுவாமிகளின் அற்புதத்தை வந்தனித்து சிரியேன். நமது ஏஎம்என் தொலைக்காட்சியின் வாயிலாக சமய சான்றோர்களாகிய நால்வர்களால் பாடல் பெற்ற திருத்தலங்களை தினந்தோறும் ஒரு திருத்தலத்தை ஒளிபரப்புவதை அறிவோம். அந்த வகையிலே இன்றைக்கு நாம் அறியக்கூடிய திருத்தலம் சோழவள நாட்டிலே உள்ள திருக்குறக்கா. அதாவது இந்த ஆலயத்திற்கு ஏன் இந்த பெயர் வந்தது? திருநாவுக்கரசு சுவாமிகளாலே தேவாரம் பாடப்பெற்ற திருத்தலம். இந்த தலத்திலே ஒரு விசேஷம் என்ன என்றால், சித்திரை மாதத்திலே என்றும் இரண்டு ஆஞ்சநேய சுவாமிகள் வந்து வில்வத்தாலே சிவனை அர்ச்சிப்பதாக ஐதீகம். இது ஒரு பெரிய அதிசயமான செயல். அடுத்தபடியாக ஆலயத்தின் பிரகாரத்தில் வனதுர்கை என்ற ஒரு அம்மன், அதாவது வனங்களை பாதுகாக்கக்கூடிய அன்னை. சிவதுர்கை விஷ்ணு துர்கை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம், இது வனதுர்கை. அடுத்து செல்லியம்மன் என்று ஒரு கிராம தேவதை. அந்த செல்லியம்மன் என்ற கிராம தேவதை அந்த ஊரிலே இரு, ஆனால் விவசாயம் சூழ்ந்த பகுதி. அப்போ எல்லாருடைய வீட்லேயும் கன்று காலாதிகள் இருக்க, ஆடு மாடு கன்றுகள் எல்லாம், அவைகள் சுகமாக வாழ வேண்டும், இனவிருத்தி செய்ய வேண்டும், நிறைய பால் பெருக்கம் வேண்டும், வயலுக்கு உரத்துக்கு வேண்டிய சாணமெல்லாம் தரக்கூடியது பசு. அதாலே அந்த அன்னையை வழிபடுவதனாலே இயற்கை நோய்களிலே இருந்தும் அந்த கன்று காலாதிகளை காக்கப்படுவதாக ஐதீகம். இந்த தலத்திற்கு ஏன் இந்த பெயர் வந்தது? அது ஒரு கேள்வி. இங்கே இருக்கக்கூடிய சுவாமியின் பெயர் குந்தலேஸ்வரர், அன்னையின் பெயர் குந்தள நாயகி. எதற்காக இந்த பெயர் வந்தது என்பது ஒரு கேள்விக்குறி. அதை நாம் தெளிவாக தெரிய வேண்டும். இராமாயண காலத்தில் இராவணனாகப்பட்டவன் சிவபெருமானிடத்தில் மனிதர்களாலேயும் சிற்றறிவு படைத்த குரங்குகளாலேயும் அழிவு வரக்கூடாது என்று வரம் கேட்கின்றான். அந்த வரத்தை கருணை கடலாகிய சிவபெருமான் வழங்கினார். அப்பொழுது இராவணனின் கொடுமை தாங்காத தேவர்கள் அனைவர்களும் காக்கும் கடவுளாகிய திருமாலிடத்திலே சென்று முறையிட்டார்கள். அந்த நேரத்தில் திருமாலாகப்பட்டவர் சொன்னார், எனக்கும் இராவணனுக்கும் நேரடியாக பகை இல்லை, பகை இல்லாத போது ஒருவனோடு நான் எப்படி போருக்கு செல்வேன், அந்த போரை உண்டாக்குவதற்கு ஒரு உபாயம் வேண்டும், அதை செய்துவிட்டு முன்பு போர் தொடுக்கலாம். இரண்டாவதாக ராவணீஸ்வரனாகப்பட்டவன் சிவபெருமானிடத்திலே வரம் கேட்கின்ற பொழுது குரங்குகளாலும் மனிதர்களாலும் எனக்கு அழிவு வரக்கூடாது என்று வரம் கேட்கவில்லை. காரணம் என்ன? அவர்களெல்லாம் சிறியவர்கள் என்று விட்டுவிட்டான். ஆகவே 60,000 ஆண்டுகளுக்கு வேண்டும் ஆட்சிமியோடு ஆட்சி புரிந்த தசரத மன்னன் கலைக்கோட்டு முனிவரை கொண்டு பித்ர காமஷ்டியாகம் செய்யப் போகின்றார். நானும் நீரிலே இருப்பவன், நீர் காக்கும் தொழில் செய்யக்கூடியது. எனவே நீரிலே இருக்கக்கூடிய நான் நெருப்புக்கு போகப் போகிறேன், ஏனென்றால் அழிவு தொழில். அப்பொழுது இந்திரனாகப்பட்டவன் வாளியாக பிறக்க வேண்டும், சூரியனாகப்பட்டவன் சுக்ரீவனாக பிறக்க வேண்டும். இப்படி ஒவ்வொருவரும் தேவர்கள் அனைவர்களுமே வானரங்களாக பிறக்கின்றார்கள். அப்பொழுதுதான் இரவி இந்திரன் வெற்றி குரங்கின் அரசன் என்றும் ஒப்பற்ற வந்தி இறைவன் என்கினர் கர்த்தர் என்றும் நெடுநீளம் எரியதென்றும் ருத்ரச் சிறந்த ருத்ரசஸ் என்ற ஆஞ்சநேயனாகப்பட்டவன் அந்த இராணுவ குரங்குகளுக்கு தலைவன். உமை அம்மை நீராடுகின்ற பொழுது அங்கே சென்றான். அம்மை பெண் குரங்காக சாபம் கொடுத்தாள். அந்த ருத்ரசஸ் என்ற வானரத்தின் வால் அழகை கண்டு இந்திரன் மயங்கினான். அப்பொழுது வாலி பிறந்தான். கழுத்தின் அழகை கண்டு சூரியன் மயங்கினான். அவனுக்கு பிறந்தவன்தான் வாலியின் தம்பி சுக்ரீவன். எப்பவுமே சுக்ரீவன் என்று சொன்னால் வாலியின் தம்பியை நினைக்கக்கூடாது.
சிவபெருமானின் போட்டி நாமங்கள்ல 1008 ஒரு நாமம், ஓம் சுக்ரீவாய நமே. கிரீவம்னா கழுத்து, சு என்றால் மங்களம், மங்கள கழுத்தை உடையவர் சிவபெருமான் என்று ஒரு பொருள். அப்பொழுதான் உபேந்திரனாகப்பட்டவன் உடல் அழகை கண்டு அங்கதனாக பிறந்தான். இதுதான் இராணுவ வீரர்களின் பிறப்பு. அப்படி பிறக்கின்ற பொழுது அதால்தான் அவன் தம்பி அங்கதன் என்பது. இந்த வாலியாகப்பட்டவர் கிஷ்கிந்தை அரசோச்சுகின்றார். அப்படி அரசோச்சக்கூடிய நேரத்திலே ராமச்சந்திர மூர்த்தியாகப்பட்டவர் 70 வெள்ளம் வானர சேனைகளோடு சென்று இராவண சம்ஹாரம் செய்கின்றார். இராவண சம்ஹாரம் செய்து மீண்டும் பிராட்டியாரை மீட்டி வருகின்ற பொழுது சேதுக்கரை என்று சொல்லப்பட்ட ராமேஸ்வரத்திலே சிவ பூஜை செய்ய எண்ணுகின்றார். அந்த சிவபூஜை செய்ய எண்ணுகின்ற பொழுது ஒரு சிவலிங்கம் தேவை. உடனே ஆஞ்சநேய சுவாமியாகப்பட்டவர் நான் கொண்டு வருகிறேன் என்று காசிக்கு செல்கின்றார். காசிக்கு செல்கின்ற பொழுது அங்கே எந்த லிங்கத்தை எடுப்பது எந்த லிங்கத்தை விடுப்பது என்று அவருக்கு தெரியவில்லை. காரணம் என்ன, எல்லாமே காசியிலே சிவலிங்கங்களாக இருக்கின்றது. அவர் எது எடுப்பது என்று தெரியாது பரிதவிக்கின்ற பொழுது பிரமித்து நிற்கின்ற பொழுது கிருடால்வாராகப்பட்டவர் நிழல் போட்டு காட்டுகின்றார். அந்த லிங்கத்தை பேர்த்து எடுத்தார். அந்த நிழல் போட்டு காட்டுகின்ற பொழுது கௌலி ஒளித்தது. அந்த லிங்கத்தை பெயர்த்து எடுக்கின்ற பொழுது அந்த எல்லையை பாதுகாக்கக்கூடிய பைரவர் ஆஞ்சநேயரோடு போருக்கு மோதினார். 2 பேர்களும் பலத்த சண்டை. அந்த சண்டை நடக்கின்ற பொழுது கருடாழ்வார் வந்தார். பைரவா, நான் தான் நிழல் போட்டு கொடுத்தேன் என்றார். கௌலி சொன்னது நான் தான் ஒழித்தேன் ஆமோதிப்பு செய்தேன் என்றது. பைரவர் சீற்றங்கொண்டார். கலியுகம் முடியும் வரையிலே காசியிலே கருடன் பறக்கக்கூடாது, கௌலி ஒழிக்கக்கூடாது, எருது முட்டக்கூடாது, மலர் மணக்கக்கூடாது, நினம் நாரக்கூடாது. இது காசியிலே இன்றும் அதிசயம். உடனே ஒரு சிவலிங்கத்தை எடுத்துக்கொண்டு ஆகாய மார்க்கமாக வருகின்றார் ஆஞ்சநேய சுவாமி. அதற்குள்ளாக சீதா பிராட்டியாராகப்பட்டவர் மணலாலே ஒரு லிங்கத்தை செய்தார். அதுக்கு ராமச்சந்திரமூர்த்தி பூஜை செய்தார். ஆஞ்சநேய சுவாமி சீற்றம் கொண்டார். தன் வாளை கட்டி தான் கொண்டு வந்த லிங்கத்தை பூஜிக்காது, அவசரப்பட்டு பூஜை செய்து விட்டீர்களே என்று வாளால் இழுத்து பார்த்தார். அசைக்க முடியவில்லை. தன் தோல்வியை உணர்ந்தார். அப்பொழுது ராமச்சந்திரமூர்த்தியாகப்பட்டவர், ஆஞ்சநேயா, நீ கொண்டு வந்த லிங்கத்தையும் பிரதிஷ்டை செய்வோம், இதற்கும் அபிஷேகம் உண்டு என்றார். அதுதான் 12 ஜோதிலிங்கங்களிலே ராமேஸ்வரம் ஒரு ஜோதிலிங்கம். ஆஞ்சநேய சுவாமியின் அருளாலே நமக்கு கிடைத்தது. இந்த சிவலிங்கத்தை அசைத்த பாவம் தீரும் பொருட்டு ஆஞ்சநேய சுவாமியாகப்பட்டவர் அந்த பாவம் தீரும் பொருட்டு இந்த குரக்கா என்று சொல்லப்பட்ட திருக்குரக்கா என்று சொல்லப்பட்ட தலத்திலே வந்து வில்வ அர்ச்சனை செய்வதோடு தன் காதிலே இருந்த அந்த பொன் குண்டலங்களையும் கலட்டி சிவபெருமானுக்கு காதிலே சூட்டியதாக ஐதீகம். அதால தான் குண்டலேஸ்வரர் என்பதை குந்தலேஸ்வரர் என்று மருவி வந்தது. இங்கே சித்திரை மாதத்திலே மிகவும் விசேஷம். அடுத்தபடியாக அனுமன் ஜெயந்தி, பங்கிணி உத்தரம் போன்ற நாட்களிலே இங்கே மகா விசேஷமான திருவிழாக்கள் உண்டு. இந்த ஆலயத்திலே வந்து வழிபடக்கூடியவர்களுக்கு ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் உண்டு. அடுத்த யுகத்திலே அவர்தான் பிரம்மதேவர். காரணம், நமக்கு இப்பொழுதே அவரை வணங்கி வருகின்ற பொழுது அவர்தானே நமக்கு விதிவிலக்கை எழுதக்கூடியவர், அடுத்த ஜென்மத்திலே நமக்கு தலையிலே கொஞ்சம் நல்லா எழுதுவார் என்பது ஒரு ஐதீகம். அப்பேற்பட்ட இந்த குந்தலேஸ்வரர், குந்தலாம்பிகை, இந்த அன்னையை வழிபடக்கூடியவர்களுக்கு ஞானமான குழந்தைகள் பிறக்கும் என்பதும் ஒரு ஐதீகம். இனியும் இது ராமாயணத்திலேயோ வால்மீகி ராமாயணத்திலேயோ கம்பராமாயணத்திலேயோ இல்லாத ஒன்று திருத்தல வரலாறிலே தரப்பட்டுள்ளது. அதாவது எப்படி என்றால், சிவபெருமானே ஆஞ்சநேயராக ராமருக்கு உதவி செய்ததாக அவதரித்ததாக ஒரு வரலாறு தல வரலாற்றிலே இருக்கின்றது.
எனவே ஆஞ்சநேயர் தன்னைத்தானே பூசித்து கொண்டார் என்பதும் இத்திருத்தலத்திலே வரலாறு. காரணம், இறைவன் என்பவன் இந்த அஞ்சு கண்டத்திலேயும் தமிழகத்தை தான் தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்கின்றார்கள். அப்படி என்றால் அது தமிழகத்தின் பெருமை என்ன? இந்த தமிழகம் என்பது ஞான நாற்றங்கால் இங்கேதான் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் ஞானியர்களும் முக்தர்களும் சித்தர்களும் தோன்றி இன்னர்களும் தன்னர்களும் புரிந்து தனக்கு பின்னே வரக்கூடிய சந்ததிகளுக்கு அருளை குவித்து வைத்து போயிருக்கின்றார்கள். நாம் எடுத்து அனுபவிக்க வேண்டியது நமது கடமை. அப்பேற்பட்ட திருத்தலம் திருக்குறக்கா. இது சோழவள நாட்டிலே நாகப்பட்டினத்துக்கு மிக அருகாமையிலே உள்ளது. இதற்கு மிக அருகாமையிலே நவக்கிரக கஷேத்திரங்களிலே பிரசித்தி பெற்ற வைத்தீஸ்வரன் கோயிலும் அருகாமையிலே இருக்கின்றது. ஒரு இரண்டு அல்லது மூன்றுகள் தொலைவிலே அப்பேற்பட்ட இந்த திருக்குறக்கா என்ற திருத்தலத்தை இன்றும் சித்திரை மாதத்திலே இரண்டு குரங்குகள், ஐந்தறிவு படைத்த குரங்குகள் வந்து வில்வத்தாலே அர்ச்சித்து வழிபடுவதாக ஐதீகம். அங்கு உள்ள மக்களும் இதை கண்கூடாக காண்கின்றார்கள். காரணம், ஐந்தறிவு படைத்த குரங்குக்கே இத்தனை அறிவு இருக்கின்ற பொழுது ஆறறிவு படைத்த நமக்கு அதைவிட தெளிவாக இருக்க வேண்டாமா? இதைத்தான் திருஞான சம்பந்த சுவாமிகள் திருவையாறு என்ற ஒரு திருத்தலம். ஐயாறு என்று சொன்னால் ஐந்து நதிகள் கூடக்கூடிய இடம். சிவபெருமானுடைய தலையிலே இருக்கக்கூடிய கங்கை, உமை அம்மையின் திருமுளைப்பால், சூரிய கிரகண தீர்த்தம், சந்திர கிரகண தீர்த்தம், காமதேனவனுடைய பால், இது அஞ்சின் தேர்ந்ததுதான் திருவையாறு. அந்த திருவையாற்றிலே சென்று அஞ்சு நதிகளாக வந்து கலக்கின்றன. அப்பொழுது ஞானசம்பந்த சுவாமிகள் ஏழாவது நூற்றாண்டிலே திருத்தலத்துக்கு எழுந்தருளுகின்றார். எழுந்தருளுகின்ற பொழுது அங்கே சதுர்கச்சேரி நடக்கின்றது. சதுர்கச்சேரினா நடனம். அந்த நடனத்துக்கு நட்டுவாங்கம் பிடிக்கக்கூடியவர்கள் பாடுவார்கள். மற்றபடியாக இசை வல்லுநர்கள் மிருதங்கம் தபேலா போன்றவற்றை வைத்து வாசிப்பார்கள். அப்படி வாசிக்கக்கூடிய நேரத்தில் சில அறிவுள்ள குரங்குகள், நான் சொல்லலும் ஞானசம்பந்தர் சொல்கிறார், சில அறிவுள்ள குரங்குகள் என்ன பண்ணுதான், மரத்திலே ஏறி இடி இடிக்கின்றது, மழை வரப்போகின்றது, மழை வருகின்ற பொழுது நனையாது நாம் ஒரு பாதுகாப்பான இடத்திலே இருக்க வேண்டும் என்று சொல்லி மேகத்தை பார்க்கின்றதாம். முகில் என்றால் மேகம். இவர் என்ன சொல்றார், அருமையாக பாடுகின்றார் ஞானசம்பந்த சுவாமிகள். ஏன்னா உமை அம்மையின் திரு அமுது உண்ட ஞான குழந்தை அல்லவா, அபர சுப்பிரமணியம் அல்லவா, அவரா பாடுறார், உமை அம்மையின் அமுதமல்லவா பாட வைக்கின்றது. புலனைந்திம்பொறிகளங்கி நெறிமயங்கி அறிவழிந்திட்டு ஐமேல் உந்தி வளம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிரமலையன்றஞ்சி சிலமந்தி. நன்கு கவனிக்கணும், எல்லா குரங்குகள் சிலமந்தி அறிவுள்ள குரங்குகள், சிலமந்தி அளமந்தி பயந்து போய், அளமந்துனா பயந்து போய், சிலமந்தி அளமந்தி மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரே. எப்பேற்பட்ட அருமையான ஒரு பாடல்! ஏ மானுடர்களே, உங்களுக்கெல்லாம் ஆறறிவு இருக்கின்றது, இந்த ஐந்தறிவு குரங்குகளுக்கு இருக்கிற அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டாமா? ஒரு நாளைக்கு நமக்கு யமன் வருவானே, அந்த நேரத்தில் நாம் பெட்டியிலே வச்சிருக்கிற பணம் காப்பாற்றுமா, அல்லது பெரிய பதவி காப்பாற்றுமா, உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய உற்றார் உறவினர் காப்பாற்றுவார்களா, லஞ்சத்தை வாங்குவானா அறக்கடவுள்? அப்படி ஒரு காலம் வருகின்ற பொழுது நீங்கள் எங்கே தஞ்சம் அடைவீர்கள்? நாளைக்கு பரீட்சை, இன்னைக்கு புஸ்தகம் வாங்குறேன்னா அறிவை என்ன சொல்லலாம்? எனவே வெள்ளம் வருவதற்கு முன்பு கரை போட வேண்டாமா? எந்த நேரத்திலேயும் மரணம் வரும். அந்த மரணம் வருவதற்கு முன்பு அவன் திருவடியை சரணமடைய வேண்டுமே. ஒரு காலத்திலே நம் ஆத்மா பிரிந்து விட்டால் கண் இருக்கும் பார்க்காது, காது இருக்கும் கேட்காது, காலிருக்கும் நடக்காது, கையிருக்கும் செயல்படுவாது, வாயிருக்கும் பேசாது, மூக்கிருக்கும் நுகராது.
இந்த புலன் ஐந்தும் பஞ்சபூதங்களாகிய மெய் வாய் கண் நாசி செவி என்று சொல்லப்பட்ட பஞ்சபூதங்களும் இருக்கும், செயல்படாது. மெய்யப்ப செயல்பட்டது, தானே அப்படியே இருக்கும். சுற்றி சுற்றத்தார அமர்வார்களே, அப்பொழுது உங்களுக்கு யார் கை கொடுப்பார்கள்? அவனின் திருவடியல்லவா நமக்கு தொழும்பு. அவன்தானே பிறவி என்ற பெருங்கடலிலிருந்து நம்மளை அக்கறை சேர்க்கக்கூடிய அருளாளன். அவன் திருவடியை பற்றுங்கள். இந்த குரங்குகளை பார்த்தீர்களா? ஐந்தறுவடிய குரங்குகள். இந்த குரங்குகள் போய் மலை வரப்போகிறது. பாதுகாப்பாக இருக்கணும்னா அறிவுள்ள குரங்குகள் பார்க்கின்றதே. ஆறறிவு படைத்த நாம் ஒரு நாளைக்கு நமக்கு அது நிச்சயமாக வருமே. அதுக்குள்ளே அவனுடைய பாதார கமலங்களை சரணடைய வேண்டாமா என்று நமக்கு இடித்தும் எடுத்தும் உரைக்கின்ற பாங்கை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். இந்த பக்தினா என்ன? ஏன் பக்தி செய்யாவிட்டால் என்ன வாழ முடியாதா? தாராளமாக வாழலாம். விலங்குகள் பக்தி செய்திருக்கிறது. இந்த திருக்குறக்காவிலை வந்து இன்றும் குரங்குகள் வந்து வழிபடுகின்றதாக ஐதீகம். ஒரு காலத்திலே திருக்கயிலாய மலையிலே கைலை என்றால் அமர்நாத், இமயமலை. திருக்கைலை என்றால் விண்ணுலகம். அதை முதல்ல புரிஞ்சுக்கிறனா, திருக்கைலையிலே உமை அம்மையும் பரமேஸ்வரனும் ஒரு வில்வ விருட்சத்துக்கு கீழே இருந்தார்கள். மெய்யன்பர்கள் வில்வம், வன்னி, மந்தாரம் இவைகளை மரம்னு சொல்லக்கூடாது, பாவம். விருட்சம்னு சொல்லணும். வில்வ விருட்சத்தில் இலை கொய்கின்ற பொழுது திங்கக்கிழமை அன்னைக்கு பறிக்கக்கூடாது, ஏன்னா பாவம். திங்கக்கிழமைக்கு அர்ச்சிக்க வேண்டிய இலைகளை ஞாயிற்றுக்கிழமையே சேகரம் பண்ணி வைத்து கொள்ள வேண்டும். பூச்சி புழு அடித்த இலைகளை நிவேதனம் பண்ணக்கூடாது. இந்த வில்வத்துக்கு என்ன விசேஷம்னா, இன்னைக்கு அர்ச்சித்து விட்டு அந்த இலையை எடுத்து நாளைக்கு சுத்தமான தண்ணீரில் அலம்பிவிட்டு மீண்டும் அர்ச்சிக்கலாம். வில்வத்துக்கு தீட்டு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் கீழே உளுந்த வில்வ இலைகளையும் பூச்சி புழு அடித்த வில்வ இலைகளையும் அர்ச்சிக்கக்கூடாது. வன்னி, மந்தாரம், வில்வம் இதை மூணையும் விருட்சம் என்று சொல்ல வேண்டுமே அன்றி மரானு சொல்லக்கூடாது, ஏன்னா தேவ விருட்சங்கள் இவைகள் எல்லாம். முனிவர்களும் ரிஷிகளுமே இந்த விருட்சங்களாக வந்ததாக வரலாறு. அப்பேற்பட்ட அந்த வில்வ விருட்சத்துக்கும் கீழே எம்பிராட்டி உமை அம்மையும் பரமேஸ்வரனும் வீற்றிருந்தார்களாம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த மரத்தின் உச்சியிலே ஒரு முசு இருந்தது. முசு என்றால் குரங்கு. எப்பவுமே குழந்தைகளும் குரங்கும் விஷமம் செய்யும், இது இயல்பு. அந்த வில்வத்தை பறித்து பறித்து அந்த இலைகளை எம்பிராட்டியின் மீது பெய்தது முசு. அம்மா கொஞ்சம் சீற்றம் கொண்டு பார்த்தார். அம்மா பார்த்த உடனே குரங்குக்கு ஞானம் வந்துருச்சு. ஒரு சிலர் பார்ப்பார்கள், பார்த்த உடனே நோய் வந்துடும். ஒரு சிலர் சாப்பிடுகின்ற பொழுது பார்ப்பார்கள், சாப்பாடே பிடிக்காது. ஒரு சிலர் பார்ப்பார்கள், சினிமாவுக்காக போகிறேன் பாங்க, போகிறப்பே சண்டை போட்டு கணவன மனைவி ஆளுக்கு ஒரு பாதையில் வந்துடுவாங்க. அப்படி கண்களெல்லாம் உண்டு. உமைக்கு அப்படி கண்ணா? தயாபரி இல்லையா? அம்மாவினுடைய கண் பார்த்த உடனே குரங்குக்கு ஞானம் வந்தது. அஞ்சறிவுள்ள குரங்கு கீழே குதிச்சது. அம்மையே அப்பறை வளம் வந்தி நிலம் தொழுதி பதமலரிலே சிறமலரையும் கரமலரையும் ஒட்டித்து அம்மை அப்பறை கைகூப்பி நின்றது. பரமேஸ்வரன் பார்த்தார், உமா நம்ம குழந்தை வில்வத்தால தானே அர்ச்சிக்கான், நீ கோபம் கொண்டு பார்த்த. சாந்தி நிகேதனமான திருக்கையிலே கோபம் வரலாமா? என்னை கல்லால் அடித்தானே சாக்கியன், அவனுக்கு வீடு பேரளித்தேனே. வில்லால் அடித்தான் அர்ஜுனன், பாசுபதம் தந்தேனே. பல மார்க்கத்திலே நடந்து தேய்ந்த பலன் செருப்பாலே என் உச்சி நெத்தியிலே காலத்திக்கு உச்சானே கண்ணப்பன் எச்சில் நீரை உமிழ்ந்து அபிஷேகம் செய்தான், தான் சூடிய மலரை சுட்டினான், எச்சில் மாமிசத்தை நிவேதனம் செய்தான், அவனுக்கும் அருள் செய்தேனே. நம் குழந்தை வில்வத்தால் அர்ச்சித்தான் ஏன் கோபப்பட்டேன்னு அம்மையை கேட்டார். அம்மா சாந்தமாக, கோபப்படவில்லை சுவாமி என்றார்கள். உடனே பரமேஸ்வரன் கருணை கடல் கேட்டார், ஏ முசு, நீ தெரிந்தோ தெரியாதோ எங்கள் வில்வத்தில் அர்ச்சிச்சிட்ட, அதனால நீ பூலோகத்தில் போய் ஒரு அரசனாய் பெற என்றது. குரங்க அழுதது, சுவாமி பொய்மலிந்த பூமியில போய் என்னை பிறக்க சொல்றே அப்படின்னார். ஏ குரங்கே, தனுகர போன போகங்களை அனுபவிப்பதற்கு தமிழகம்தான் சிறந்த இடம். தனு என்றால் உடம்பு,
கரணம் என்றால் உள் உறுப்புக்கள், புவனம் என்றால் பூமி, போகம் என்றால் நாம் அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்கள். அதால தான் தனு கரண புவன போகங்கள். அப்போ தனு என்றால் உடம்பு. இந்த உடம்பு நுகரக்கூடியதுக்கு தமிழகம் சிறந்த பூமிங்கிறார் பரமேஸ்வரன். அப்போ முசுவாகப்பட்டது கேட்குது, சுவாமி நீங்கள் இப்படி ஒரு ஆணையிட்டார் தடுப்பவர் யார்? எல்லாமே நீங்கள், பஞ்சகிருத்தியம் பண்ணக்கூடிய பரம்பொருள். நான் பூமியில் பிறக்கிறேன், ஆனால் கழுத்துக்கு கீழே மானிட உருவமும் கழுத்துக்கு மேலே குரங்கு தலையும் வேணும்னு கேட்டார். அப்போ சிவபெருமான் கேட்டார், ஏண்டான்னு கேட்டார், எனக்கு முன் பிறப்பு ஞாபகம் வரணும்னார். அப்படியே ஆகட்டும்னார். அவர்தான் முசுகுந்த சக்கரவர்த்தியாக பிறந்தி கரூர் என்று சொல்லப்பட்ட ஆநிலை பசுபதீஸ்வரர் கோவிலை கட்டி அங்கே வழிபாடு செய்து திருப்பரங்குண்டத்திலே சூராதி அவுணர்களை அழித்த பின்பு சாட்சாத் முருகவேலுக்கும் தெய்வ யானைக்கும் தானே முன்னின்று திருமணத்தை நடத்தி தந்ததும் ஒரு குரங்கு தலைவன். அதால்தான் இந்த ஊரிலே குரங்குகள் பூஜிக்கின்ற காரணத்தினாலும் அந்த குரங்காகப்பட்டது தான் செய்த பாவம் அபச்சாரம் நீங்கும் பொருட்டு தன் காதிலே உள்ள அந்த குண்டலத்தையும் வில்வத்தையும் வச்சு அர்ச்சிக்கின்ற காரணத்தினாலேயும் சுவாமிக்கு குண்டலேஸ்வரர் அது மருவி குந்தலேஸ்வரர் உடன் உரை குந்தல நாயகி என்று பெயர் வந்ததாக தல வரலாறு. இங்கே சிவபெருமானே ஆஞ்சநேய சுவாமியாக அவதாரம் செய்து தன்னைத்தானே பூஜித்ததாகவும் ஒரு வரலாறு. அப்பேற்பட்ட பௌத்தரமாக இந்த சேத்திரம் இந்த திருக்குறக்கா. இங்கே சென்று வழிபடக்கூடிய அன்பர்கள் வனதுர்கையையும் அங்கே இருக்கக்கூடிய கிராம தேவதையாகிய செல்லி அம்மனையும் வழிபட்டு இன்னருளும் தென்னருளும் பெற்று நாம் வாழ்வதைப் போலே கால்நடைகளும் சேமமாக வாழ வேண்டும், நமக்கு உற்ற துணை அது என்று கூறி நாளை ஒரு திருத்தலத்தோடு தொடர்பு கொள்வோம். நன்றி, வணக்கம்.